செய்தி. கோவில்பட்டியில் விமான பயிற்சி நிலையத்தை உருவாக்குவதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. கோவில்பட்டியில் புதிய விமான பயிற்சி நிலையம் அமைக்க ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்க டெண்டரானது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட துறை ரீதியான நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்க முடியும் என தமிழக அரசு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், விமான பயிற்சி நிலையம் டெண்டரானது அறிவிக்கப்பட்டுள்ளது, மேலும் விவரங்கள் என வழங்கலாம். வணக்கம் சுமதி. நாடு முழுவதும் விமான சேவைகளை விரிவாக்கம் செய்ய உதான் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக மக்களுடைய தேவைக்கேற்ப விமான சேவைகளை வழங்கி நாட்டினுடைய பொருளாதாரமும் மேம்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் முக்கிய நகரங்களில் புதிய விமான நிலையங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கின்றன. அதற்கேற்ப விமானத்தை இயக்குவதற்கும் பயிற்சி பெற்ற விமானிகளுடைய தேவையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. விமான பயிற்சி நிலையங்களை உருவாக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஆலோசகர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே இதே இடத்தில் விமான பயிற்சி நிறுவனம் அமைப்பதற்கான ஆபரேட்டரை தேர்வு செய்யும் பணிக்காக ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்ட நிலையில், அதன் தொடர்ச்சியாக தற்போது மாஸ்டர் பிளான் என்று அழைக்கப்படக்கூடிய பெருந்திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஆலோசகர்களை தேர்ந்தெடுக்கும் பணியும் தற்போது தொடங்கியிருக்கிறது. வான்வெளி, காற்றின் வேகம் ஆகியவை விமான பயிற்சி நிறுவனம் தொடங்குவதற்கான சரியான இயற்கை சூழலும் கோவில்பட்டியில் அமைந்திருப்பதால் அங்கு விமான பயிற்சி நிறுவனத்தை அமைக்க முடிவு செய்திருப்பதாக தமிழக அரசு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டியில் அமைய இருக்கக்கூடிய புதிய விமான பயிற்சி நிறுவனத்தின் மூலமாக விமான பயிற்சி அளிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய முதலீட்டையும் ஈர்க்க முடியும் என்பதால் இந்த நடவடிக்கையை தமிழக அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. கோவில்பட்டியில் விமான பயிற்சி நிலையத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் அதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.